இப்போ ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? சரவணன் மேடம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சரவணன், பையனுக்காக பாக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/8/2018. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து மதியானம் 3:10. 3:10 மதியம். ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம். கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம். ஓகே, உங்களுடைய குழந்தைக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட. கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம். குழந்தைக்கு என்ன கேட்கணும், 2 வயசு தான் ஆகுது, என்ன கேட்கணும் சார்? வந்து ராகு திசையும் குரு திசையும் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு கேட்கணும். அந்த ராகு திசை வந்து தர்ம கர்மாங்கிறது வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. சரி, அதே மாதிரி சுக்கரன் நீசமான வீட்டுல வந்து குரு இருக்கு, இது எப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். அதாவது நீச்சனுடைய வீட்டுல லக்னாதிபதி இருக்கிறார், ஆனா நீச்சன் நீச்ச பங்கமாக தான் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து நீச்சன் நீச்ச பங்கமாக இருக்கிறார். தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்த ராகு வந்து எப்பவுமே ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கல சார், நான் கஷ்டம்னு பேசுங்க சார். தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்த லக்னாதிபதி வந்து ரொம்ப ராகு வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்ல யோகங்களை தருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஸ்தான பலத்தை 8ஆம் இடத்துல ராகு இழந்திருந்தாலும் அவர் 9:10 கூடியவர்களோடு சேர்ந்து கடகத்துல கடகராக எப்பவுமே யோகராகு கடகராகவாகி அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். எப்போதுமே லக்னாதிபதி வளர்த்தால அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்லுவேன். லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு இங்க வந்து எடுக்க தேவையில்லை. சுக்கரன் சுபத்துவமாக வளர்பிறை சந்திரனோட இதுலதான் இருக்கிறாரு. சுக்கரன் பொதுவாக நீச்சமாகறதும் நீச்சமானதற்கு பிறகு அவர் வந்து மறைமுகமாக வலுவாகிறதும் தனுசு லக்னத்திற்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. அதனால ராகுதசை ஓரளவுக்கு எப்பவுமே 9:10 கூடியவருடைய சம்பந்தத்தை பெற்ற கிரகங்கள் ராகுவாக இருந்தாலும் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும். அது வந்து ஒரு நல்ல கொடுத்து வைத்த அமைப்பு. இந்த ஜாதகத்தின்படி நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. அதபடி பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட ஜாதகத்துல குரு செவ்வாய் சூரியன் இவர்கள் மூணுவரும் அவர்களுக்குள் கேந்திரங்கள்ல இருக்காங்க. மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலும் அவர்களுக்குள்ள கேந்திரங்கள் இருக்காங்க. அதே மாதிரி சனி சுக்கிரன் அவர்களுக்குள் கேந்திரங்கள் இருக்காங்க. இரண்டாவது குருதசை ஒரு நல்ல பருவத்தில் நடுத்தர பருவத்தில் குருதசை லக்னாதிபதியின் திசை நடப்பது மிக ஏகமாக ஒன்று. ஆகவே இந்த குழந்தையோட எதிர்காலம் மிகப்பெரிய நல்ல அமைப்புல நல்ல யோக அமைப்புல இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். ரொம்ப நன்றி சரவணன் சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த கால் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் குருஜி நேரம், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ மேம், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேம். சரி, உங்க பேர் என்ன, யாருக்கு பார்க்கணும்? கார்த்திகா. கார்த்திகா, யாருக்காக பார்க்க போறீங்க? மதியம் 12:26 ராசி நட்சத்திரம் 2008. ராசி நட்சத்திரமா? மகர லக்னம் சிம்ம ராசி. மகர லக்னம் சிம்ம ராசி. மகர நட்சத்திரம் என்னமா கேக்கணும்? ஹலோ கேக்குதாமா? என்ன கேள்விமா கேக்கணும்? ஹலோ கேட்டுக்கிட்டு இருக்கேமா, சொல்லுங்கம்மா, என்னமா கேள்வி கேக்கணும்? சொல்லுங்கம்மா. நல்ல யோக ஜாதகமா, சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி நல்லா இருக்குமா? உங்க குழந்தையோட ஜாதகம் மகர லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம்மா. 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதும் 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்கறதும் ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி போன்றவை சுப தொடர்புகள் ஏற்பட்டு குரு பார்த்து 5 9ஆம் அதிபதிகள் வலுத்திருந்து அவர்கள் வந்து சகல விதத்தையும் சகல அமைப்பையும் வந்து நேர்மையான விதத்துல சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். உங்க குழந்தை வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மகர லக்னத்தில் இந்த பிறந்த இந்த குழந்தைக்கு 5ஆம் அதிபதி சுக்கரன் 5ஆம் வீட்டையே பார்த்து 9ஆம் அதிபதி தனிப்புதனாகி உச்சம் பெற்று லக்னாதிபதி 8இல் மறைந்தாலும் சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற யோக ஜாதகம்.
இந்த ஜாதகத்திற்கு இப்ப வந்து இந்த சூரிய சந்திர திசைகள் தான் கொஞ்சம் மத்தியம பலன்களை தடுக்கும், மத்தியம பலன்களை கொடுக்கும். அதையும் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் சுபத்துவமாக திக்வலமாக இருக்கிறதுனால தூர இடங்களில் பிழைக்கின்ற ஜாதகமா இருக்கும்மா. நான் அடிக்கடி இப்ப நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வருங்கால சந்ததி அனைத்துமே வந்து இந்த சமூக பரவல் என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார அமைப்புக்காக உலகம் முழுக்க பரவி சென்று பிழைக்கும் காலங்கள் வந்துட்டதுனால நிறைய பேருடைய ஜாதகங்கள்ல 8-12 இடங்கள் சுபத்துவமாகி பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது போன்ற அமைப்புகள் தான் இப்போதைக்கு பெரும்பாலும் எல்லாருடைய ஜாதக அமைப்புகளே இருக்கு. அந்த அமைப்பின்படி 8-12 இடங்கள் உங்க குழந்தைக்கு வளர்த்திருக்குமா. லக்னாதிபதியை 8 இடத்தில் உட்கார்ந்து 12 அதிபதி சுபராகி அவருடைய பார்வையை வாங்கி இருக்கிறதுனாலையும் ஜாதகம் மிகுந்த யோகமாக இருக்கிறதுனாலையும் வாழ்க்கையின் மிக முக்கிய பருவத்தில் சூரியன் 10 இடத்துல திக்பலமாகி, அதாவது 20 பிறகு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய திசை வர்றதுனாலையும் 20 பிறகு மேற்படிப்பு எல்லாமே வந்து உங்க குழந்தைக்கு வெளிநாட்டில் தான் இருக்கும். வெளிநாட்டில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான யோக ஜாதகமா 5-9 கூடியவர்கள் வலுத்து லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து யோக திசைகளும் வர்றதுனால ரொம்ப நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததான் காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரா. ரொம்ப வாய்ஸ்ல கம்மியா இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? நம்மளுடைய லைன் வந்து ரொம்ப கிளியரா கம்மி பண்ணிட்டேன். ஓகேங்களா, உங்க பேர் என்ன, யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்காக தான். மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம். மேஷ ராசி, உங்களுடைய இது சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட். 11/9/1987. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மார்னிங் 7:30. மார்னிங் 7:30. ராசி நட்சத்திரம் சார்? ராசி நட்சத்திரம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துல லக்னத்திலேயே புதன் கேது இருக்கு. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். இந்த அமைப்பு இருந்தா இப்போதைக்கு சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கு. சந்திர திசையில குரு புக்தி கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு வந்து பிசினஸ் வந்து நல்லா இன்னும் க்ரோத் ஆகும். சரி, குடிப்பு சரியான ஸ்டெப். சரி, சந்திரன் வந்து 8 மறைஞ்சிருக்கிறார். 8 மறைந்த கிரகங்கள் வந்து மிகப்பெரிய யோக அமைப்புகளை தராது. லாபாதிபதி 8 மறைஞ்சாலும் சுபத்துவமா இருக்கிறாரு. பிசினஸ் வந்து உங்களுடைய ஜாதகமே கொஞ்சம் பின்யோக ஜாதகம் தாங்க. சந்திர 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான், இன்னும் 2 நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்றதுக்கு இல்ல. ஜாதகம் வந்து லக்னாதிபதி உச்சமாகி லக்னத்திலேயே இருந்தாலும் மற்ற தசாபக்தி அமைப்புகள் இப்போதைக்கு கை கொடுக்கல. கேது திசையில இருக்கிறீங்க. கேது வந்து புதனை போலவே வேலை செய்யற ஒரு கிரகம். ஏன்னா உங்க புதனோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில தான் இருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்துல சாரம் வாங்கிய 2015 இருந்தே நீங்க சுத்தமா நல்லா இல்லையே. ஓ அப்படியான்னு கேட்டீங்களே, 2015 இருந்து நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. முத இல்ல சார், அதான் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு சார். 2015, 2016, 2017 ரொம்ப கடந்த 5 வந்து உங்க இயல் உங்களுக்கு தகுந்த எந்த விதமான அமைப்புகளும் நல்லா இல்ல. 2020, 2021 கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். புதன் புக்தியில இருந்துதான் நல்லா இருப்பீங்க. இந்த அமைப்புல வந்து 33 பிறகுதான் கல்யாணம். 12 செவ்வாய் சுக்கரன் கெட்டு போயிருக்கிறாரு. சுக்கரன் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்க கூடாது. ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. 7 இடத்துல ராகு கேதுக்கள். 33 தான் கல்யாணம். வர செப்டம்பருக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். வர செப்டம்பருக்கு பிறகு நிச்சயமாக, இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருகிறது. 7 இடத்துல ராகு உட்கார்ந்து ராசிக்கு 7 இடம், லக்னத்திற்கு 7 இடம், ராசிக்கு 8 சனி. இந்த 7 இடத்துல லக்னத்திற்கு 8, ராசிக்கு 8, இந்த மாதிரியான ராசிக்கு 8, ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7, இந்த மாதிரியான இடங்கள்ல பாப கிரகங்கள் இருந்தாலே திருமணம் வந்து கடுமையான தாமதம் ஏற்படும் அப்படிங்கறதையும் சொல்றேன். தாமதமான திருமணம் நடக்கிறது நல்லது. இல்லைன்னா சீக்கிரம் திருமணமான 2 திருமண அமைப்புகள் வந்து கண்டிப்பாக வந்துவிடும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு லக்னத்திற்கு 7 இடத்தில் ராகு, ராசிக்கு 8 இடத்தில் சனி அமர்ந்து 12 வீட்லையும் செவ்வாய் இருந்து சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பாம்பு வாளை போல தலையை போல சனி செவ்வாயை பார்க்க, செவ்வாய் சனியை பார்ப்பதனால 33 பிறகுதான் திருமணம் நடக்கும். இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருகிறது. ஆகவே திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். தொழில் நிலைமைகளுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு வருஷம் நீங்க காத்திருக்கணும். 2022 4 சந்திர திசையில புதன் பக்தி ஆரம்பிச்சதிலிருந்து வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். பின் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாமக்கல்ல இருந்து கோபிநாத் பேசுறீங்க. கோபிநாத் சார், யாருக்காக பாக்க போறீங்க? எனக்காகங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
மிதுன லக்னம்னாலே ஜோசியம் தெரியும்னு சொல்லிட்டேன். புதன் திசையில நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு, புதன் திசையில சனி விருத்தி நடந்துகிட்டு இருக்கு. கோபிநாத் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க, என்ன கேட்கணும்? ஐயா திருமணம் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குங்க, நடக்குமா என்னங்கிற மாதிரி கேட்கணும். சரி, திருமணம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா 35 வயசுக்கு மேல திருமணம் நடக்கலன்னா அதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு அடிக்கடி வின் டிவில எப்ப எடுத்து 35 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகலனால இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும்னு கேட்டுருவேன். அது என்ன அமைப்பு? சனி செவ்வாய் சேர்ந்திருக்கீங்க. கரெக்ட், சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலே 35 வயசுக்கு மேல வந்துரும்னு சொல்லிருக்கிறனா? திருமணம் நடந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வின் தொலைக்காட்சியில 35 வயசுக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒருத்தர் வந்துட்டாருனாலே நான் டக்குன்னு சொல்லுவேன். 5, 7, 8 இந்த மாறியான புத்திர இடங்கள், குடும்ப இடங்கள், 7, 8 இடங்கள்ல சனி செவ்வாய் சனி சேர்ந்திருக்கும்னு சொல்லுவேன். சேர்ந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? 5, 7, 5 சேர்ந்திருக்கு. ஆயினும் 2nd அதிபதி வலுவாக இருக்கிறார், 7th அதிபதி சுபத்துவமா தான் இருக்கிறார். குருவை புத்திர தோஷம் இருக்கிறதுனாலதாங்க 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. குருவை வந்து கெட்டு போயிருக்கிறார், பாபத்துவம் அடைந்த சனியின் பார்வையால் குரு கெட்டு போயிருக்கிறார். குரு வந்து கெட்டு போயிருக்கிறார், சுக்கரனும் கெட்டு போயிருக்கிறார். சுக்கரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைன்னா கூட ராகுகேதுக்களுடைய இணைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆயினும் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. உங்களுக்கு திருமணம் நடக்கும், ஆனா 35 வயசு முன்னாடி திருமணம் நடந்தா ரெண்டு வெளியானோம். அப்ப இந்த அமைப்புல வந்து 5ஆம் இடம் எப்பவுமே ஒருத்தருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஆகும்? நீங்க வந்து அந்த புத்திர தோஷத்தை தான் பாத்திரணும். திருமணம் நடப்பது வந்து நாம வந்து தந்தையாகிறதுக்காகத்தான் திருமணம் நடக்குது, வம்ச விருத்திக்காகத்தான் திருமணம். எப்போது ஒருவருக்கு புத்திர தோஷம், கடுமையான புத்திர தோஷம், 35-36 வயசு வரைக்கும் அப்பான்னு ஒரு குழந்தை கூப்பிடுறதுக்கான பாக்கியங்கள் இல்லையோ அப்போது வந்து அவருக்கு திருமண பாக்கியம் கிடைக்காது. மிகச் சிலருக்கு தான், ஒரு 100க்கு ஒரு 5-10% பேருக்கு தான் தாம்பத்திய சுகம் கிடைத்து புத்திர பாக்கியம் கிடைக்காது. அதாவது கல்யாணம் ஆயிடும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இருக்காது. இது போன்ற அமைப்புகள் ஒரு 100க்கு 2 பேரோ 3 பேரோ மிஞ்சி போனா 5% பேரோ பெரும்பாலான இருக்கு. இப்படித்தான் புத்திர தோஷம் இருந்தாலே, சுக்கரன் கெட்டு போயிருந்தாலே, இப்ப இதுலயே பாருங்க, சுக்கரன் வலுவாக இருந்திருந்தா உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும், ஆனால் புத்திர பாக்கியம் இருந்திருக்காது. இதே போன்ற ஒரு புத்திர தோஷம் உள்ள ஒரு பெண்ணோடு சேர்ந்து தாம்பத்திய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ராகு கேதுக்களுடன் கெட்டு போயிட்டு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள், அதாவது அந்த 7, 7, 12, 3 இடங்கள்ல வந்து சனி செவ்வாய் தொடர்புகள் ஏற்பட்டு பாபத்துவம் உள்ள, அதிக பாபத்துவம் உள்ள உச்சமான சனி செவ்வாயுடன் இணைந்து குருவையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தாமத திருமணம் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கல்யாணம் நடக்கும். அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்தில் இன்னும் 1 வருஷம் தாமதமாகும். அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் கல்யாணம். ஆகவே இப்போது இந்த வர்ற நவம்பருக்கு பிறகே மனைவி யாருன்னு அடையாளம் காட்டப்படுவார். ஆகவே அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா இருப்பீங்க. தகப்பனானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம், 37 வயதிற்கு பிறகுதான் தகப்பனாகிற பாக்கியமே இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில இன்னொன்னு, என்ன இருந்தாலும் லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னத்தை பாக்குறதுனால நீங்க வாழ்க்கையில கீழே போயிடவே மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். ஆயினும் இவ்வளவு தாமதமாக திருமணம் ஆகுறதும் ஒரு வகையில வந்து நிலைத்த திருமணம், ஒரே திருமணம் நடக்கிறதுக்காகத்தான். வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி கோபிநாத் சார் அவர்கள். அடுத்ததா ஒரு கால் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ வணக்கம். குறிச்சி நேரம். ஹலோ குறிச்சி நேரம் தான், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கால் ஐயா ஐயா வணக்கம். எங்க பொண்ணுக்கு வந்து, நாங்க வந்து சுப்பிரமணியம் வெஸ்மாம்பலத்துல இருந்து பேசுறோம். எங்க பொண்ணுக்கு வந்து எப்ப கல்யாணம் நடக்கும்ன்றது கேக்கணும். பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் வந்து 16/3/1982. ஹலோ. ஓகே, 16/3/1982 பிறந்த நேரம் 10:42 PM இரவு. 10:42 PM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அப்புறமா வந்து பிறந்த ஊரு வந்து மயிலாடுதுறை. ஹலோ கேக்குதுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிகிட்ட ஐயா கிட்ட பேசணும். ஐயா நல்லா இருப்பீங்க, சுப்பிரமணியம் நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்னைக்கு ரொம்ப லைன் கிடைச்சதே எங்களுக்கு பெரிய புண்ணிய பாக்கியம்.
இப்ப வந்து எங்க பொண்ணுக்கு வந்து ஜாதகத்துக்காக பாத்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு ஒண்ணு இதுவரை கல்யாணம் நடக்கல, இப்பதான் போன 30ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்திருக்குது, அதனால இப்ப வந்து எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்றது கேக்கிறதுக்காக உங்களுக்கு போன் பண்ணிருக்கோம் ஐயா. அம்மா சென்றனே இருக்கு, ஐயா சென்றனே இருக்கு, நான் வந்து 35 வயது கடந்தும் ஒருவருக்கு திருமணம் ஆகலன்னா என்ன அமைப்பு இருக்குன்னு கேட்டேன், அவர் என்ன பதில் சொன்னார் கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல நான் டிவி பாக்கலையா. சரி ஓகே, சென்ற நேயருக்கு இதுக்கு முன்னாடி பேசினவரு 35-36 வயசாகியும் கல்யாணம் ஆகல, அவர்கிட்ட கேட்டேன் என்ன அமைப்புன்னு நான் வின் டிவில சொல்லுவேன்னு கேட்டேன், அவரே செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா அந்த அமைப்புன்னு சொன்னாரு. உங்க பெண்ணுக்கு 37 வயதாகிறது, 37 வயசாகியும் கல்யாணம் ஆகல, அதே விதி உங்க பெண்ணுக்கும் இருக்கணும், அந்த அமைப்பின்படி உங்க பெண்ணுக்கும் செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது. ஆமா, உங்க பெண்ணுக்கும் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதுனால இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு, 3ல சுக்கிரன் வேற மறைவு, 3ஆம் இடத்துல சுக்கிரன், அதேதான் இதே மாதிரியான அமைப்புகளை தான் போன இதுக்கும் சொன்னேன். ஜோதிடம், வேத ஜோதிடம் எத்தனை உண்மையானது அப்படின்றத அடுத்தடுத்து வருகின்ற ஒரு தனக்கே கல்யாணம் ஆகலன்னு ஒருத்தர் வந்து 36 வயசுக்காரர் கேட்டாரு, அவருக்கு செவ்வாசனி சேர்ந்திருக்கு அதனால கல்யாணம், அவரே நான் பதில் சொல்ல வச்சேன். அதே போல அடுத்து ஒரு வேதனை மிகுந்த தகப்பன் கேக்குறீங்க, என் பெண்ணுக்கு எப்ப 37 வயசுன்றது ஒரு அசாதாரணமான ஒண்ணு, 37 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாலும் அதே விதி பொருந்தி இருக்கணும். அப்ப வந்து வேத ஜோதிடம் எத்தனை உண்மையானதுன்றதை நிரூபிக்கிறதுக்கு அடுத்தடுத்து வருகின்ற இந்த கேள்விகளுக்கு வந்து இது சொல்ல முடியும். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்ட நட்சத்திரக்காரங்க யாருமே ஒரு 2012ல இருந்து நல்லா இல்ல குடும்பத்துல யாருமே, உங்க குடும்பத்திலேயே வந்து ஒரு 7 வருடங்களாக எந்தவித நல்ல உங்க நல்லதும் நடக்கல, நல்ல வேலையா இந்த குழந்தைக்கு வந்து இப்ப வந்து அந்த போன 7.5 நடந்திருந்தா இன்னும் மன அழுத்தங்கள் அமைப்புகளை தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல, அதாவது லக்னம் ராசிக்கு, லக்னம் ராசி அதாவது இந்த புத்திர தோஷம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பாக்குது. போன ஜாதகருக்கு 5ஆம் இடத்திலேயே செவ்வாசனி சேர்ந்திருந்தது, இந்த ஜாதகத்துல 11ஆம் இடத்துல செவ்வாசனி சேர்ந்து தன்னுடைய கொடிய பார்வையால, செவ்வாயும் சனியும் பாபத்துவம் பெற்று தன்னுடைய கொடிய பார்வையால 5ஆம் இடத்தை பார்க்கிறதும், 5ஆம் அதிபதியும் புத்திர காரகணமாகிய குரு 12ல் மறையறதும், இதுதாங்க நான் ஏற்கனவே போனவருக்கு சொன்ன மாதிரி புத்திர தோஷம் இருந்தாலே, கடுமையான புத்திர தோஷம் இருந்தாலே ஒருவருக்கு திருமண பாக்கியம் தாமதமாகும் அப்படிங்கிற விதி. இது வந்து ஒருத்தருக்கு ஒரு விதி, இன்னொருத்தருக்கு ஒரு விதின்னு சொல்லக்கூடாது, ரெண்டு பேருக்கும் ஒரே விதி தான். அந்த அமைப்புல சென்ற காலருக்கு 5ல் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தது, இந்த உங்களுடைய பெண்ணிற்கு 11ல் செவ்வாய் சனி சேர்ந்து 5ஆம் பாவகம் புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறதுனாலையும், புத்திர ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல மறையறதுனாலையும் இதுவரைக்கும் திருமணம் ஆகல, வருகின்ற 31-3-4 நாட்களாகத்தான் உங்க பொண்ணுக்கு திருமண அமைப்புகளே கூடி வருது. ஏன்னா சுக்கிரன் கடுமையான மறைவு, அதே நேரத்தில் எந்த விதமான நல்ல அமைப்புகளையும் கொடுக்க கூடாத அமைப்புல சுக்கிரன் இருக்கிறார். 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு கடுமையான மறைவுன்றதை அடிக்கடி எழுதுகிறேன் பேசுகிறேன். 3-8ஆம் இடங்கள்ல கடுமையான மறைவு, புத்திர தாம்பத்திய சுக அமைப்பையே கொடுக்க மாட்டார் அப்படின்றத எழுதுறேன். அந்த பாபத்துவ அமைப்பு இங்கே சுக்கிரனுக்கு இருக்கிறது. சூரியன்ல இருந்துதான் உங்க குழந்தை நல்லா, 4 நாட்களுக்கு முன்புதான் சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே சூரிய தசை சந்திரபக்தியில இருந்தே வந்து உங்க குழந்தைக்கு நல்ல அமைப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதாவது வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு, 19-7-2020 ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகணும். அடுத்த வருஷம் இதே நேரம் மாலையும் கழுத்துமாக இருப்பார், அடுத்த வருஷம் இதே நேரத்துக்குள்ள கல்யாணம் ஆகியிருக்கும். அதனால ஜூலை மாதத்துக்கு மேல சுறுசுறுப்பா பாருங்க, இனிமே உங்களுக்கு தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அந்த 38 வயசுக்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க குழந்தையோட ஜாதகம். இந்த ஜூலைக்கு பிறகு உங்களுடைய 19-7-2020 சந்திர அமைவு, சந்திரனுடைய புக்தியில வந்து பாக்கியாதிபதியோட புக்தியில வந்து மணமகன் அடையாளம் காட்டப்படுவார், அதுல இருந்து உங்க குழந்தை நல்லா இருப்பா. சூரிய தசை செவ்வாய் புக்தியில இருந்தும் வாழ்க்கை படிப்படியாக நன்றாக இருக்கும். எப்போது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் திசை நடத்தும் போது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஆகவே அத்தனை விஷயமும் நான் இதாகி இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாம் மறைஞ்சு உங்க குடும்பம், உங்க குழந்தை மிகவும் நன்றாக இருக்க போகிறது. 38 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம் உங்க குழந்தையோடது, இனிமேல் எந்த கவலையும் இல்லை, நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள். ஆமா, நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் குருஜி. இப்ப நம்மளுடைய குருஜி நேரத்தில் வரப்போறது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்கிறது குருஜி நேரம், அடுத்ததா ஒரு நேரம் பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் திருசெல்வன். மேடம் நேம்? திருசெல்வன் சார. சொல்லுங்க, யார்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11-7-1987. உங்க நேரம் என்ன? நேரம் 1:13 மேடம். ஒரு மிட்நைட் மேடம். AM. ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி. தனுசு ராசி. புரோட நட்சத்திரம் மேஷ லக்னம். புரோட நட்சத்திரம் மேஷ லக்னம். ஓகே சார். உங்களுக்கு தனுசு ராசி, புரோட நட்சத்திரம் மேஷ லக்னம்,
கூறாட வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க தமிழ் திருச்செல்வன் சார். 17 இயர்ஸ்ல இருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். படிப்பும் 10th நின்னாச்சு, மேல்கொண்டு எதுவுமே இது இல்ல சார். சரி, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் சார். 17 வயசுல இருந்தே கஷ்டமா? ஆமா சார், 10th அதோட நின்றுட்டேன் சார். அதோட படி வேலைன்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு அதோட சர்டிபிகேட் வாங்கி அதோட திருப்பி மேற்கொண்டு தொடரவும் முடியல சார். சரி, அதாவது கடந்த 2017 தாங்க முடியாத கஷ்டமா இருக்கும். போராட நட்சத்திரக்காரங்க எல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்றேன். அதனால வந்து இந்த 33 வயது 33 வயது 30 வயதுகள்ல இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னு கத்துக் கொடுக்கற ஒரு காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி நீச்சமானாலே வாழ்க்கையின் பிற்பகுதி தான் நல்லா இருக்கும். 16/1/2021 இந்த வருஷம் வந்து நீச்ச லக்னாதிபதியோட தசை முடியுது. லக்னாதிபதி நீச்சமாகி திக்பலமும் இழந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. பூரண ஒரு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகம் வந்து என்றைக்குமே வந்து கெட்டு போயிடாது. 12 இடத்தில் இருக்கிற ராகதசையில் இருந்து தூர இடங்களில் கொஞ்சம் பிறந்த ஊரை விட்டு நகர்த்தி கொஞ்சம் நல்ல பலனை செய்கின்ற ஒரு ஜாதகம். இந்த வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கங்க. இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும், குறிப்பாக சொல்லப்போனால் தீபாவளி வரைக்கும் ஒரு நல்ல பலன் இருக்காது. வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம். 33 பிறகு செவ்வாய் தசம் முடியணும். லக்னாதிபதி செவ்வாய் நீச்சனாகி பாப அதியோக அமைப்புல உட்கார்ந்து புதனும் சுக்கரனும் நல்ல அதியோக அமைப்புல இருக்கிறதுனாலயும், ராகு வந்து 12 இடத்துல சுபரோட வீட்டுல உட்கார்ந்து அந்த அவருக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்தில் இருக்கிறனாலயும் உங்களுடைய வாழ்க்கை லக்னாதிபதி நீச்ச லக்னாதிபதியோட தசம் முடிஞ்சவன ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த 7 போட்டு பரட்டி எடுத்திருக்கோம் உங்களை இல்லையா. இந்த 7 வந்து செவ்வாய் தச கடுமையான நெகட்டிவான பலன்களை செஞ்சிருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பௌர்ணமி யோகம் இருப்பவர் வந்து நிச்சயமாக இதிலே கீழேயே போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். வருகின்ற 2021 பிறந்த உடனே வந்து ஒரு 2 ஃபவுண்டேஷன் ஏற்படும். ராகுதச சுயபக்திக்கு பிறகு ராகுதச குருபக்தியிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க திருச்செல்வன். வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறக்கூடிய ஜாதகம். எப்பவுமே சொல்றேன் கேளுங்க, 30 முன்னாடி 17 கஷ்டப்பட்டுடலாம், தப்பே இல்லை. சில பேரை பார்த்தீங்கன்னா 10th படிக்கும் போது கால் செருப்பு இல்லாமல் நல்ல நல்ல சட்டையும் நல்ல கார்ச்சட்டையும் போடாம, பேண்ட் போடாம, நல்ல சட்டை கிடைக்காம, கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச செருப்பு செருப்பே இல்லாம போட்டுட்டு போய் படிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையில ஒரு 35-40 மேல மிகப்பெரிய நல்ல லக்ஸரியான மிக நல்ல வாழ்க்கை அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறு வயதுல ரொம்ப சொகுசா அப்பா அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்து எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைத்து வாழ்ந்த வளர்க்கப்பட்டவர்கள் 35-40 மேல வாழ்க்கையில தோத்து போய் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்க. ஆகவே இப்போது நீங்க சொன்னீங்க 17 நான் கஷ்டப்படுறேன்ட்டு, 17 கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. ரத்தம் ஒரு உறுதியும் உடலும் உறுதியும் மனமாக உடலும் மனமும் உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கஷ்டப்படுறது தப்பே கிடையாதுங்க. 33-35 மேல வரைக்கும் கஷ்டப்படுறது தப்பு இல்லை. 40 வயதுக்கு பிறகு தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. ஆகவே வருகின்ற பிப்ரவரி மாதம் 2021 உங்களுக்கு ஆரம்பிக்கிற ராகுதசை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ராகுதசை சுயபக்தி ஒரு 2.5 கழிச்சு திரும்பி பார்க்கும்போது மிகவும் நல்லாக ஸ்டெடியாக நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால சிறப்பாகவே அந்த பௌர்ணமி சந்திரனை போலவே வாழ்க்கையில் ஒளியோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி திருசெல்வம் சார் கால் பண்ணதுக்கு. அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ 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 சொல்லுங்க சார், குருஜி நேரத்துக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன. மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்காக பார்க்க போறீங்க? என்ன கேள்வி கேக்கணும் சொல்லுங்க. ஒரு 5-6 நீங்க நல்லா இல்ல. குறிப்பா 2015 இருந்து கையில 10 இல்ல, ரோட்ல தெரியாத குறை. அருணன் பேரு வச்சுக்கிட்டு ஒளியே இல்லாம இருப்பீங்க. அருணன்னா என்ன அர்த்தம்னா சூரியன் அர்த்தம். சூரியன் பேர் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஒளி இழந்த ஒரு தன்மை தான் உங்களுக்கு இருக்கும். அந்த அமைப்பின் படி உங்களுக்கு வந்து இப்ப இந்த வருஷம் போன வருஷத்தோட உங்களுக்கு கஷ்டங்கள் முடிஞ்சிருச்சுங்க. இனிமே விருச்சிகராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. April 24 இன்னும் ஒரு 20 கழிச்சு April 24 எப்பவுமே சனி வந்து ஒரு இடத்த விட்டு விலகி 3 கழிச்சு தான் பலன் தருவார். அந்த அமைப்பின் படி
உங்களுக்கு சனி வந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முழுக்க 7.5 முடிஞ்சிருச்சுங்க. அதை உணர்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுங்க. ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விருச்சிகராசிக்காரங்களும் இந்த கேள்வியே கேட்காம நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. எந்தெந்த அமைப்புகளில் பணமே இல்லை, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து தொடர்ச்சி எடுத்துட்டார் சனி. இனிமே வாழ்க்கை வந்து உங்க தகுதி உங்க தராதரத்திற்கு ஏற்றாற் போல நல்லாவே போகும். எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். உயிரில்லாததை இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆகவே இனிமே விருச்சிகராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க அருணன். இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஜோசியமே பார்க்க தேவையில்ல, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள் அருணன். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். குருஜி நேரம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பையன் சார் பாக்கறேன். ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன் வந்து 26/6/2011 பிறந்த நேரம் சார். மேஷ ராசி, அசிபதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே சார், பிறந்த நேரம்? நேரம் வந்து காலை 9. காலை 9 மணியா? ஓகே சார. உங்க மகனுக்கு 9:42 காலை. மேஷ ராசி. மேஷ ராசி என்ன என்ன கேள்வி கேக்கணும் கேளுங்க. ஒண்ணு இல்ல சார், கடன் பில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் அந்த டிஎன்எஸ்ல கண்டக்டர் வர்க் பண்றேன். சரி, உங்க மகனுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுடைய பலன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த அமைப்பின்படி உங்களுடைய பலனை துல்லியமா சொல்ல முடியாது. 2015ல இருந்தே உங்களுக்கு கடன் தொல்லைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. 15, 16, 17 ரொம்ப மோசமான வருஷம். நீங்க என்ன ராசி தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய ராசி தெரியுமா? எனக்கு என் ஒய்ஃபுக்கு அடுத்து என் பொண்ணுக்கு எல்லாமே ஒரே ராசி. என்ன ராசி? ஒரே ராசி மேஷராசியா? என் பையனுக்கு மட்டும் கேக்குறது மேஷராசி, அசுபதி நட்சத்திரம். நீங்க என்ன ராசி? நீங்க என்ன ராசி கேக்குதுங்களா? டிவியை பார்த்து பேசாதீங்க. நீங்க என்ன ராசி? நீங்க என்ன ராசி? சரி, இந்த அமைப்பின்படி 2015, 16, 17 நீங்க நல்லா இல்ல. நான் ஏற்கனவே சென்ற நேருக்கு சொன்ன அமைப்புகள் தான். இங்க வந்து தகப்பனை குறிக்கின்ற ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாகவே இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இந்த குழந்தையை பெற்ற நீங்கள் வந்து கீழே போயிட மாட்டீங்க. ஒரு மிகப்பெரிய இக்கட்டுகள் உங்களுக்கு வந்துடவே வந்துடாது. கடந்த 5 ஆண்டு காலமாக உங்க குடும்பத்துல யாருமே இல்ல, உங்க குடும்பத்துல வருமானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா 2015ல இருந்தே வந்து இந்த பையனுக்கு தகப்பனை குறிக்கின்ற ஸ்தானங்கள் வலுவாக இல்லாதனாலையும், அதே நேரத்தில் 3/8/2020 இந்த பையனுக்கு வந்து 3/8/2020 அப்பா நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறுது. ஆகவே வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு, குறிப்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த பையனுடைய ஜாதகத்தின்படி தகப்பனுக்கு கடன் தொல்லைகள் நீங்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். ஆகவே கவலைப்படாதீங்க. வர்ற ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் தான். உடனே எல்லாமே ஒரு ஜி பூம்பான்ற மாதிரி உடனே நம்முடைய கடன்கள் அடைஞ்சிடாது. யாரும் வந்து ஓட்ட பிரிச்சுக்கிட்டு 2000 ரூபாய் நோட்டு கட்டியோ தங்க கட்டிகளையோ வந்து படபடபடம் தூக்கி போட்டு காணாம போயிட போறதில்ல. 3/8/2020 பிறகு தகப்பனுக்கு உழைப்பின் மூலமான நல்ல பண வரவுகள், நல்ல வசதிகள் வந்து கடன் தீர்வதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே இந்த வருஷம் தீபாவளி உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு காலர் காங்குருஜி. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். இது குருஜி நேரம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேரு சாந்திங்க. ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பண்றாங்க. ஓகே, யாருக்குமா பாக்க போறீங்க? பையனுக்குங்க, கோவில் குமார் பையன் பேரு. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்துங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பிறந்த பையன் பிறந்த மாசங்க ஜூலை மாதங்க 4ஆம் தேதிங்க. ஜூலை மாதம் 4ஆம் தேதி. வருடம் 4/7/96ங்க. 4/7/96. பிறந்த நேரம்மா? வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை 8:30. ராசி நட்சத்திரமா? 8:30. உங்க டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணிடுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னமா கேள்வி கேக்குறீங்க? சதய நட்சத்திரம் கும்ப ராசி. என்னமா கேள்வி கேக்கணும் பையனை பத்தி? என்ன கேள்வி கேக்கணும்மா? ஹலோ, பாத்துட்டு தயவு செய்து பேசாதீங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணலன்னா பையன் வேண்டாங்கிறாங்க. நடக்குமா நடக்காதுங்களா?
பையன் வேண்டாம் தான் சொல்லுவாரு, அதுக்காக விட்டுற முடியுமா நம்ம? சரி பையன் வேண்டாம் சொல்றாரு, பையன் வேண்டாம் சொல்றாருன்றதுக்காக கல்யாணத்தை பண்ணாம விட்டுருவீங்களா? பையன் வேண்டாம் சொல்றாருன்னா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி வேணாம் சொல்றாரு. இந்த பருவத்துல வந்து ஒரு 20-25 வயசுல சில பேர் வந்து கல்யாணத்தை பார்த்து பயந்துகிட்டு கல்யாணம் வேணாம் சொல்றதுதான். தாமதமான திருமணம், அதாவது சுக்கிரனை வந்து செவ்வாசனி பார்க்கறதுனால தாம்பத்திய சுகத்துல ஆர்வம் இல்லாத நிலைமை அல்லது தாம்பத்திய சுகம் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையா இருக்கும். எப்போதுமே சுக்கிரன் வந்து பாப கிரகத்தோடு பாப கிரகங்களோடு சேர்ந்து முழுக்க வலுவிழக்க கூடாது. இந்த ஜாதகத்தின்படி கும்பலக மகர லக்னம் கும்பராசியாகி ராசிக்கு 4 இடத்திலும் லக்னத்திற்கு 5 இடத்திலும் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். நீச்ச செவ்வாய் அம்சத்துல நீச்ச செவ்வாய் பாபத்துவ செவ்வாய் சுக்கிரன் வந்து அதிகமான பாப கிரகங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் தாம்பத்திய சுகத்துல ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படும் அல்லது பயம் இருக்கும். அதாவது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாதோ, நாம் அதற்கு தகுதி இல்லாதவரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த இந்த பையனுக்கு 25 வயது வாலிபனுக்கு அந்த அமைப்பு இருக்கிறது. அதாவது சுக்கிரன் மிக நெருங்கி 2-3 டிகிரிகள் உள்ள, அதாவது சுக்கிரன் 18 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் 21 டிகிரியில் இருக்கிறார். சுக்கிரன் 3 டிகிரிக்குள் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையையும் பெற்று, சனி வந்து தன்னுடைய 3 பார்வையா சுக்கிரனை பார்க்கிறார். அம்சத்துல சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். எப்போது ஒரு கிரகம் ஒரு சுப கிரகம் செவ்வாய் சனி ராகு போன்ற முப்பெரும் தேவியர்னு சொல்லக்கூடிய முப்பெரும் பாவியரோடு இணைந்திருக்கும் போது அந்த அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நமக்கு வந்து கலக்கங்களோ தயக்கங்களோ ஒரு விதமான விஷயங்களோ இருக்கும். அந்த அமைப்பின்படி உங்க மகனுக்கு திருமண அமைப்புல பயம் இருக்கிறது, அதனாலதான் அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு. ஒரு நல்ல கவுன்சிலிங் கூட்டு போங்க. கல்யாணம் நடக்க அவர் வேணான்றதுனால நம்ம விட்டுற முடியாது இல்லையா? உங்க மகனுக்கு வந்து அடுத்தடுத்து வர்ற திசைகள்ல யோக திசைகள் தான். தற்போது நடக்கிறது வந்து சுக்கர திசையில குரு திசையில சுக்கரபக்தியே வரப்போகுது. எப்ப வரப்போகுது? 28-2020 ஆக 26 வயதுல இன்னும் 1 வருடத்திற்கு பிறகு, அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் கல்யாணம் கிடையாது, சுக்கரதசையில 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பருக்கு பிறகு உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகியே ஆகணும். அதனால இப்பவே வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்க ஒரு நல்ல இதை கூட்டு போங்க. சுக்கிரன் வலுவிழந்திருக்கிறதுனால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா, ஒரு பெண்ணோட வாழ முடியுமா என்கின்ற தயக்கம் உங்க மகனுக்கு இருக்கும். அந்த அந்த விஷயத்தை முத கிளியர் பண்ணிக்கங்க. அடுத்த வருஷம் 2021 வருடம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மனைவியோடு சந்தோஷமாக இருந்து மழலை செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்க மகனுக்கு இருக்கு. ஆகவே நன்றாக இருப்பார். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பாருங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த கால ஹலோ வணக்கம். விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் விண் குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் குருஜி அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது நான் சங்கரன் கோவில் சண்முக சுந்தரம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. விண் தொலைக்காட்சி எங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்க வாழ்த்து சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால நன்றி. அதாவது என்னோட பையன் மகாபிரபு காந்தி கேட்க நினைக்கிறேன். மகாபிரபு அவருடைய பிறந்த தேதி 14-2-2007 பிறந்த நேரம் ராசி, பிறந்த நேரம் நட்சத்திரம் மகாபிரபுவுக்கு நீங்க என்ன கேக்கணும் அப்படிங்கறத நம்ம குருஜிகிட்ட கேளுங்க. அதாவது படிப்பு விஷயத்துல வந்து இப்ப விளையாட்டா இருக்கான். ஏங்க ஒரு 10 வயசு, அதாவது படிப்பு வந்து எப்படி படிப்பாம கேக்கணும். பேர் வந்து ரொம்ப மகாபிரபுன்னு ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்கீங்க. மகாபிரபுவாகவே இருப்பான். ஒரு 13 வயசு குழந்தை விளையாடத்தாங்க செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து முழுக்க விளையாட்டுலயே விட்டுற முடியாது. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து வலுத்து புதன் வந்து சுபத்துவமா இருக்கின்ற யோக ஜாதகம். இந்த சந்திர திசை மட்டும், அதாவது இந்த சூரிய சந்திர திசைகள் தான் வந்து கொஞ்சம் கும்பலக்கணத்துக்கு மாறுபாடான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவேன். தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கர திசை. சுக்கர இன்னொன்னு கும்பலக்கணத்துக்கு அடிக்கடி சொல்லும் பாருங்க, கும்பலக்கணமாக இருந்தா அவர் தனுசு ராசியில பிறந்திருக்கணும்னு சொல்லுவேன். இப்ப அந்த அமைப்பும் தம்பிக்கு இருக்கு. அதாவது லக்னாதிபதி வந்து 6 இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் அந்த 6க்குடையவர் 6-6 மறையிறது யோகம். கடந்த 3 வருடமாகவே தனுசு ராசிக்காரர்கள் வயது கேட்டார் போல நல்லா இல்லைன்னு சொல்றேன். அப்ப ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணும், விளையாட்டுத்தனத்துலதான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா ஒண்ணு சொல்லட்டுமா, செல்போனை நீங்க தான் கையில கொடுத்திருப்பீங்க. போன எந்த நேரமும் போனும் கைமா இருக்கிறானா? ஒரு சமாதானத்துக்கு தான் சொல்றீங்க. போனை தான் நீங்க தான், நம்ம தான் வந்து குழந்தைகளுக்கு எடுக்கிறோம். முதல்ல நம்மளே வந்து ஒரு போனை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாமே வைத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருந்து அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றத கொஞ்சம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்றத நம்ம தான் வழிகாட்டியா இருக்கணும். இந்த அமைப்பின்படி ஒரு 1.5 வருஷமாவே அவங்க மகன் முழுக்க முழுக்க போன்ல தான் முழுகி இருப்பான். இப்ப ஏழரை அமைப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு சிறு குழந்தைக்கு 10-13 வயசுல இருக்கிற குழந்தைக்கு ஏழரை அமைப்பு முடிஞ்சிட்டாலே இனிமே வந்து படிப்புல வந்து அக்கறை வரும்.
கொஞ்சம் படிப்பு நல்ல படிப்பு படிச்சு லக்னத்திலேயே புதன் திக்பலமா இருக்குது. லக்னாதிபதி ஆறாம் இடத்துல வந்து மறைந்திருந்தாலும் அம்சத்துல வந்து சுப அமைப்புல இருக்கிறாரு. குருவின் பார்வையில லக்னாதிபதி இருக்கிறார். ஆகவே எதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். இனிமேல் நன்றாக படிப்பார். பயாலஜி சம்பந்தப்பட்ட படிப்புகள் நன்றாக இருக்கும். பயாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பாரு. ஒரு புத்திசாலியாகவும் இருப்பார். இதுவரைக்கும் ஒரு 3 வருஷமா சரியா படிக்காதவர் இந்த வருடத்திலிருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பார். ஆனமே இனிமே வந்து குழந்தைய பத்தி ஒன்றும் பெருசா வந்து கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லாத ஒரு நல்ல ஜாதகம் தான். ஆகவே அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆறுக்குடையவன் ஆறுக்கு ஆறுல மறைஞ்சதுனால சந்திரதசை கூட பெரிய பெரிய கெடுதல்களை செய்யாது. இந்த வருடம் அல்லது வர இந்த ஏப்ரல்ல இருந்தே இன்னும் ஒரு தீபாவளிக்கு பிறகு அவர்கிட்ட வந்து நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட பயாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பார். அதன் மூலமாக மிக ஒரு கொஞ்சம் பையன் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பாப்ல. லக்னாதிபதி லக்னம் ராசி போன்றவைகள் சுபத்துவம் அடைந்திருந்தாலே கொஞ்சம் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். இங்கே லக்னாதிபதி ஆறில் மறைந்து குருவின் பார்வையில் 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே எதிலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான். நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுங்க சார், அப்பதான் நீங்க கிளியரா பேச முடியும். ஹலோ சார், டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டீங்களா? கழுவிட்டேன். ஏன்னா எங்களுக்கே இப்ப டிஸ்டர்ப நல்லா கேக்குது. நீங்க டிவி வால்யூம் வச்சிருக்கிறது சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பையன் பேர் ரத்னகுமார். பையனுக்கு வரணுமா? அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். என்னங்க ரத்னகுமார் அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 16/4/91. என்ன கேக்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க சார். சாயந்திரம் 7/7/5. சார் வணக்கம். குருஜி சார் வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மேஷராசி கேக்குறேங்க சொல்லுங்க. வேலை ஒன்னும் அமையல. திருமண பேச்சுகள்லாம் பேசினாலும் ஒன்னும் அமைய மாட்டேங்குது. சரி, அதனால ஒண்ணும் தொழில் அமைஞ்சு பாரு. அதனால பையனுக்கு எப்படி இருக்கும் என்ன கேட்கு பாருங்க. துலா லக்னத்திற்கு எப்போதெல்லாம் குருதசை குருபுத்தி வருகிறதோ அப்போது சாதகமற்ற மாறுபாடான பலன்கள் நடக்கும். நினைப்பது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி 2018 வருகின்ற ஆகஸ்ட் 2 வரைக்கும் மகனுக்கு ராகுதிசையில குருபக்தி நடக்குது. எப்போது குருபக்தி நடக்கிறதோ அப்போது நடக்கிறது. குருபக்தியில ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதுல ஒரு இக்கண்ணா இருக்கும். அவர் பின்னாடி ஒரு சிக்கலை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். அந்த அமைப்பின்படி வருகின்ற 8வது மாதம் வரைக்கும் ராகுதச குருபக்தி வரைக்கும் மகனுக்கு எந்த அமைப்பும் நல்லா இருக்காது. சரிங்க. அதே நேரத்தில் இந்த ராகு இன்னொன்னு சஷ்டாஷ்டக தசாபக்திகளே நல்லதுகளை செய்யக்கூடாது, நல்லதுகளை செய்யாது. சரிங்க. கடந்த 2 வருஷமா சுத்தமா ஒன்னும் இல்ல இந்த பையன் விஷயத்துல. 18, 19, 20, 8வது மாசம் வரைக்குமே இப்படித்தான் இருக்கும். 2.5 வருஷம் ராகுதிசை குருபக்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள் அப்படியே வந்து உங்களை உங்க மகனை முடக்கி போட்டு வைத்திருக்கும். சோம்பேறியா இருப்பார். ஆமாங்க. வீட்டுல வந்து எதுவும் எனக்கு ஒண்ணுமே அவருக்கே மனம் ஒரு இதுல இருக்கும். சரிங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் என் கூட படிச்சவெல்லாம் செட்டில் ஆயிட்டான், நான் தான் செட்டில் ஆகல, இந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே நன்றாக இல்லை அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் மகனுக்கு இப்ப உண்டு. இந்த அமைப்பு மாறுறதுக்கு வருகின்ற 8வது மாசம் ஆகும். உச்சனின் வீட்டில் அமர்ந்து சுப உச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகுதசை மிக நன்றாகவே இருக்கும். 8/12 இடங்கள் சுபத்துவமானாலே 8/12 இடங்கள் வலுத்தாலே தூர இடங்கள்ல இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்க மகன் உங்களை விட்டு பிரிந்து வேற இடங்கள்ல பணிபுரியிற அமைப்பு தான். வெளி மாநிலம் வெளி மாவட்டம் தூர இது வெளிநாட்டில் தான் போவார். 8வது இடம் சுபத்துவமா இருக்கிறது. வருகின்ற 8வது மாதத்திற்கு பிறகுதான் மகனுடைய வேலை திருமணம் எந்த விஷயமே நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. சனியை பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கும். குறிப்பா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் வேலை மட்டும் இப்ப கிடைக்கும். ஜூலை மாசத்துக்கு பிறகு நல்ல வேலையா இப்ப இருக்கிற அமைப்புல இருந்தே ஒரு மாற்றம் உருவாகி இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு நல்ல வேலை அமைப்புகள் கிடைக்கும். அதன் பிறகுதான் அந்த திருமண அமைப்புகள்லாம் 30 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஏன்னா எப்பவுமே வந்து அந்த எப்பவுமே வந்து சுக்கரன் 8ல மறையிறது, சுக்கரன் இதா கிடைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் இதான அமைப்பு. அதாவது தாமதப்படுத்துகின்ற அமைப்பு தவிர அமாவாசை யோகமும் இவருக்கு இருக்கிறது. ஆகவே எல்லாமே 30 வயதிற்கு பிறகுதான் யோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருடம் 8வது மாதத்திற்கு பிறகுதான் வேலை நிரந்தரமான ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும். அடுத்த வருஷம் இதே நேரத்திற்கு பிறகுதான் மணமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடையாளம் காட்டப்படும். ஆகவே இன்னும் ஒரு 1 வருடம் தாமதிக்கக்கூடிய எதிலும் பொறுத்திருக்கக்கூடிய ஜாதகம் மகனோடது. ஆனா மகன் நன்றாக இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா நன்றாக இருப்பார். உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த உச்சகுருவின் வீட்டில் அமர்ந்த ராகுதச
அரசு தற்போது நடக்கிறதுனாலையும், லக்னாதிபதி எட்டில் மறைந்தாலும் உச்சனாக ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனாலையும் தூர இடங்களில் நல்ல விதமாக பிழைக்கின்ற ஜாதகம். வாழ்க்கையில 30 வயதிற்கு பிறகு அனைத்தும் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு கடைசி நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க, டிவி பாக்காதீங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் வணக்கம், நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க பேர் என்ன, யாருக்காக கால் பண்றீங்க? மா, டிவி பார்க்காம பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, என் பையனுக்காக கேட்கணும். அவன் பேர் வந்து ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 3/5/2002 காலையில 10:17 காலை. சொல்லுங்கம்மா, ராசி நட்சத்திரம். ராசி வந்து மகர ராசி, மிதுன லக்னம். மகர ராசி, மிதுன லக்னம். ஓகேம்மா, உங்களுடைய மகனுக்கு என்ன கேட்கணும்? அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், படிப்பு எது சம்பந்தமா படிப்பான், அவனை எதிர்காலத்தை பத்தி கேட்கணும். குருஜி அய்யாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. இன்ஜினியரிங் படிப்பு படிப்பாருமா? இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் அவர் படிப்பாரு. லைன் கட் பண்ணிக்கோங்கம்மா. மிகவும் அருமையான யோக ஜாதகமா, அதாவது சுக்கிரன் செவ்வாய், அதாவது லக்னாதிபதி 12 இடத்துல மறைஞ்சாலும் சுபத்துவமாகி தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து சுப ராகுவோடு இணைந்திருக்கின்ற லக்னம், லக்னத்துல வந்து குரு திக்பலமாக அமைந்திருக்கின்ற ஜாதகம். 2 கிரகம் 3 கிரகம் திக்பலமா இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சூரியன் உச்சமாகி 10 இடத்துக்கு பக்கத்துல திக்பலமாக இருக்கிறார். லக்னத்திலேயே குரு திக்பலமாக இருக்கிறார். புதன் திக்பலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்புல உள்ள ஜாதகமா. 2020 வரைக்கும் இந்த வருஷம் கடைசி, இந்த வருஷம் வரைக்குமே சிக்கல். ஏன்னா மிதுன லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. 2014 to 2020 முழுக்க வந்து செவ்வாய் தசை நடக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை தராது. சுக்கிரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல, சனி காம்பினேஷன்ல செவ்வாய் அதிகமாக சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த குழந்தை இது சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பாரு. இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் இவருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட படிப்பு தான் அவருக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பாரு. வாழ்க்கையில 2020-21 கொஞ்சம் சுமாரான காலகட்டம். ஜென்ம சனி நடக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் அந்த நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மந்தமான அமைப்புகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 2020-21 இந்த 2 வருஷம் கொஞ்சம் சுமாரா இருக்கும். எதிர்காலம் மிகச்சிறப்பாக, செவ்வாய் தசை முடிஞ்சிட்டதுனாலையும் ராகுதசை ஆரம்பிச்சிட்டதுனாலையும் எதிர்காலத்துல தூர இடங்கள்ல போய் பிழைக்க வர்ற ஜாதகம் எல்லாம் பாருங்க, தூர இடங்கள் தான் சொல்றேன். தூர இடங்களில் போய் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம்மா, அருமையாக இருப்பார். 12 இடத்துல இத்தனை கிரகங்கள் சுபத்துவமாக கூடியிருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக 2022 முதல் ஜென்மச்சனை விலகினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. ரொம்ப நன்றி குருஜி ஐயா. இன்னைக்கு வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, நம்மளுடைய நேயர்கள் கேட்ட சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்து எப்பயும் போல ரொம்ப யதார்த்தமான முறையில வந்து பதிலளிச்சிங்க. நம்ம இந்த கொரோனா தாக்கம் எல்லாமே வந்து அடுத்த வாரம் இன்னும் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.